ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிஸ்மி சமையல். இன்னைக்கு நம்மளோட வீடியோவில் நம்மளோட பணத்தையும் நேரத்தையும் மிச்சப்படுத்துகிற மாதிரி பெண்களுக்கு தேவையான கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க டிப்ஸ் எல்லாமே நம்மளோட டெய்லி லைஃப்பில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னென்ன டிப்ஸுங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். நம்ம வீட்டில் இந்த மாதிரி இட்லி மாவு தோசை மாவு எல்லாம் அரைச்சி ஒரு 4-5 நாள் ஆனதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இது வந்து காலியாக போகிற ஸ்டேஜில் மாவு ரொம்பவே புளிச்சு போயிருக்கும். இதில் வந்து நம்ம தோசை சுட்டால் கூட அந்தளவுக்கு நல்லா இருக்காது, ரொம்ப புளிப்பாக இருக்கும். வீட்டில் யாருமே சாப்பிட மாட்டாங்க, ஸோ இந்த மாவு வந்து நமக்கு வேஸ்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிற புளிச்ச மாவை நம்ம வந்து வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாவில் இருக்க புளிப்பை மட்டும் எடுத்துகிட்டு சூப்பராக தோசை ஊற்றலாம். வீட்டில் இருக்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க, எப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மிக்ஸி ஜாரில் பார்த்தீங்கன்னா நான் வந்து கொஞ்சமாக தேங்காயை கட் பண்ணி எடுத்திருக்கேன். தேங்காய் வந்து நமக்கு அதிகமாக தேவையில்லை, இந்த அளவுக்கு இருந்தாலே போதும். இப்போ இதில் நம்ம வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து ஒரு நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். தேங்காயை குறை குறைன்னு அரைக்காதீங்க, இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. அப்போ தான் நமக்கு தோசையில் வந்து குறை குறைன்னு இருக்காது, தோசை வந்து நல்ல சாஃப்டாக வரும். இப்போ இந்த அரைச்ச தேங்காயை நம்ம வச்சிருக்க தோசை மாவில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நீங்கள் வந்து உப்பு செக் பண்ணிக்கோங்க, ஏன்னா நம்ம வந்து தேங்காய் சேர்த்துருக்கிறதுனால உப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் கொஞ்சமாக உப்பு சேர்த்து உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கலந்துக்கோங்க. இப்போ இந்த மாவில் நம்ம வந்து தோசை ஊற்றலாம். நம்ம சேர்த்துருக்க தேங்காய் வந்து இந்த மாவில் இருக்க புளிப்பு எல்லாத்தையுமே எடுத்துரும். ஸோ நம்ம வந்து இப்போவும் போல் தோசை ஊற்றிக்கலாம். தோசை மாவில் தேங்காய் சேர்த்துருக்கிறதுனால தோசை வந்து ஒட்டுமோ சரியாக எடுக்க வராதோ அப்படின்னு எல்லாம் நீங்கள் நினைக்க வேண்டாம். நான் வந்து இரும்பு கல்லில் தான் சுடுறேன், பாருங்கள் தோசை எவ்வளோ ஈஸியாக எடுக்க வருதுன்னு. ஸோ இனிமேல் உங்களுக்கு தோசை மாவு வந்து ரொம்ப புளிச்சிருச்சுன்னா அதை நீங்கள் வேஸ்ட் பண்ண வேண்டாம், இதே மெத்தடில் நீங்கள் வந்து தோசை ஊற்றிக்கலாம். தோசையோட டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன், ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம். நம்ம வீட்டில் சமையலுக்கு டெய்லியுமே பார்த்திங்கன்னா புளி சேர்த்துக்குவோம். சாம்பார், ரசம், காரக்குழம்பு, மீன் குழம்பு இது எல்லாத்துக்குமே நம்ம வந்து புளி சேர்த்து தான் செய்வோம். ஸோ இந்த மாதிரி செய்கிறதுக்கு நம்ம சமைக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே புளியை வந்து ஊற வச்சுருவோம். ஸோ அப்போ தான் நம்ம புளி வந்து நல்லா ஊறி நம்ம குழம்புல சேர்க்கறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஆனால் ஒரு சில சமயத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து புளி ஊற வைக்கிறதுக்கே சுத்தமாக மறந்துடுவோம். குழம்பு வந்து நல்லா கொதிச்சிட்ருக்கோம், அப்போ தான் நமக்கு வந்து புளி சேர்க்கலங்கிறது ஞாபகம் வரும். ஸோ இந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு சூப்பரான ஐடியா இருக்குது, என்ன பண்ணணுங்கிறத பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பவுலில் நான் வந்து கொஞ்சம் அதிகமான அளவுக்கு புளி எடுத்திருக்கேன். இப்போது இதில் நம்ம வந்து வெதுவெதுப்பான தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து ரொம்ப சூடாக இருக்கணுன்ற அவசியம் இல்லை, லைட்டாக வெதுவெதுப்பாக இருந்தால் போதும். ஸோ நம்ம புளி வந்து ஊறுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த புளி வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு நல்லா ஊறட்டும். அரை மணி நேரத்துக்கு அப்புறமா நீங்கள் எப்பவும் போல் கையால் இந்த புளியை நல்லா கரைச்சி விட்டுருங்க. நம்ம வந்து வெதுவெதுப்பான தண்ணி சேர்த்துருந்ததுனால இந்த புளி வந்து கொஞ்சம் ஈஸியாக கரைக்க வரும். நம்ம எடுத்திருக்க வடிகட்டி வந்து கொஞ்சம் பெரிய ஓட்டையாக இருக்கணும், அப்போ தான் நமக்கு வந்து ஈஸியாக வடிகட்ட முடியும். இப்போ இதை வேறொரு பவுலில் இந்த மாதிரி ஒரு வடிகட்டி வச்சு நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். வடிகட்டி வந்து இந்த பவுலில் நிற்காது, வலுக்கிக்கிட்டே வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்பூனை வச்சு நம்ம மாட்டி வச்சுட்டோம்னா இது வந்து நல்லா ஃபிக்ஸடாக நின்றுக்கும், நம்ம கையால் பிடிச்சிக்கிட்டே இருக்க வேண்டியதில்லை. இப்போ இதில் நம்ம மறுபடியும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சிக்கலாம். இப்போ நம்ம இதை மறுபடியும் அதே மாதிரி வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு வந்து புளிக்கரைசல் ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம அப்படியே ஸ்டோர் பண்ண போகிறது இல்லை, இந்த மாதிரி ஒரு ஐஸ் ட்ரே எடுத்திருக்கேன். இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க புளிக்கரைசலை ஊற்றி ஐஸ் ட்ரேயை ஃப்ரீசரில் வச்சிடலாம். ஃப்ரீசர்லேருந்து எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்ல செட் ஆகிருக்கும். ஸோ இப்போ வந்து இதை நம்ம எடுத்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்லேயோ இல்லைனா ஒரு ஜிப்லாக் கவர்லேயோ போட்டு ஃப்ரீசரில் வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோன்னா நம்ம டெய்லியும் புளி ஊற வைக்கணுன்ற அவசியம் இல்லை, இதிலிருந்து நமக்கு தேவையான அளவுக்கு எடுத்து நம்ம குழம்புல சேர்த்துக்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டில் இந்த மாதிரி பரோட்டா, சப்பாத்தி எல்லாம் மீதமாயிருச்சுன்னா அடுத்த நாள் காலையில் இதை வந்து நம்ம சூடு பண்ணி சாப்பிடுவோம். ஆனால் சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா நம்ம நைட்டும் பரோட்டா சாப்பிட்டு காலையிலையும் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி போர் அடிக்கும். அந்த மாதிரி டைமில் இந்த பரோட்டாவை நம்ம வந்து வேஸ்ட் பண்ணாமல் இதை வச்சு ஒரு சூப்பரான ஃப்ரெஷ்ஷான பிரேக்ஃபாஸ்ட் வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம், எப்படிங்கிறத பார்க்கலாம். பரோட்டாவை இந்த மாதிரி ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக பிச்சு போட்டுக்கலாம். சிலர் வந்து இந்த பரோட்டாவை கையாலேயே குட்டி குட்டி பீசஸாக பிச்சுட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி நம்ம கை வச்சோ இல்லைனா கத்தியாலேயோ குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணோன்னா நமக்கு வந்து வேலையும் அதிகம், நமக்கு டைமும் அதிகமாக எடுக்கும். ஸோ அந்த மாதிரி ஆகாமல் நம்ம வந்து ரொம்ப ஈஸியாக ஒரு மிக்ஸி ஜாரில் இதை போட்டுட்டு இதை வந்து பல்ஸ் மோடில் வச்சு லைட்டாக 2-3 சுற்று சுற்றி எடுத்துக்கலாம். பல்ஸ் மோடில் வச்சு சுற்றினாலே போதும், இந்த அளவுக்கு நல்ல குட்டி குட்டி பீசஸாக வந்துடும். ஸோ இதை வச்சு நம்ம ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம்.
ஒரு கடாயில தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமா சோம்பு சேர்த்து பொரிய விட்டுருங்க. ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி நல்லா பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். இதையும் நம்ம உள்ள சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் கூடவே ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி அப்புறம் காரத்துக்காக பச்சை மிளகாயும் சேர்த்து இதையும் நம்ம வதக்கிக்கலாம். பச்சை மிளகாய் வந்து உங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க சேர்த்துக்கங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதும் இதுல கொஞ்சமா மஞ்சள் தூள் அப்புறம் இந்த மசாலாவுக்கு மட்டும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா பரோட்டால ஆல்ரெடி உப்பு இருக்கும். ஸோ இந்த மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் சேர்த்துட்டு இப்போ நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க பரோட்டாவை உள்ள சேர்த்துக்கலாம். கூடவே நான் வந்து கொஞ்சமா குழம்பு சேர்த்துக்கிறேன். இது வந்து முந்தின நாள் மீந்த பரோட்டாவோட சால்னா. நீங்க வந்து வெஜிடேரியனா இருந்தா இதுல வெஜிடபிள் குருமா கூட சேர்த்துக்கலாம். டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பரா இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டோம்னா நமக்கு வந்து ஒரு சூப்பரான குத்து பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து நீங்கள் முட்டை சேர்க்கறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு வந்து சேர்க்காம தான் செஞ்சுருக்கேன். அவ்வளோதான் நம்ம வந்து மீந்து போன பழைய பரோட்டாவில் காலையில் இந்த மாதிரி சூப்பரான ஃப்ரெஷ்ஷான பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரெடி பண்ணியாச்சு. டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டில் மீனெல்லாம் வறுவல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எண்ணெய் தான் மசாலா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தாலும் நம்ம வந்து எண்ணெயில் போட்டதும் மீனில் இருக்க மசாலா எல்லாமே டக்குன்னு பிரிஞ்சு வந்துடும். ஸோ மசாலா வந்து மீனில் ஒட்டி பிடிக்காததுனால இந்த மீன் வந்து நமக்கு டேஸ்டே இல்லாமல் ஒரு மாதிரி சப்புன்னு இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஆகாமல் மீன் வந்து நல்ல உப்பு காரம்லாம் ஏறி கொஞ்சம் கூட மசாலா உதிராமல் வெளியே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ள நல்லா சாஃப்டாகவும் இருக்கணும்னா என்ன பண்ணணுங்கிறத பார்க்கலாம். ஒரு பவுலில் தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள் அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளார் அதாவது சோளமாவு சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி நம்ம வந்து கார்ன்ஃப்ளார் சேர்க்கறதுனால மீனில் வெளியில் இருக்கக்கூடிய லேயர் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரை பண்ணும்போது நல்லா கிறிஸ்பியாக வரும். கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது அப்புறம் மீனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போதான் நம்ம வந்து ஒரு முக்கியமான பொருள் சேர்க்க போகிறோம். இந்த மசாலா கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம எண்ணெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மசாலா மீனோடு நல்லா ஒட்டி பிடிக்கும். நம்ம எண்ணெயில் சேர்த்து ஃப்ரை பண்ணும்போதும் சரி மசாலா மீன்லேருந்து பிரியவே பிரியாது. இப்போ நம்ம வந்து மீனை இந்த மசாலாவில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு இதை நல்லா ஊற விட்டுடலாம். அரை மணி நேரம் நல்லா ஊறினதுக்கப்புறமா நம்ம வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து தெரியும் மசாலா வந்து கொஞ்சம் கூட உதிரவே இல்லை. எண்ணெய் எவ்வளோ க்ளீனாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி மீனெல்லாம் பொறிச்சி எடுக்கும்போது கடைசியாக நம்ம வந்து இந்த மாதிரி கொஞ்சமாக கருவேப்பிலையும் தூவிட்டு அதையும் ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கருவேப்பிலையும் சேர்த்து நம்ம ஃப்ரை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஃப்ளேவர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். மீனோட டேஸ்ட்டும் நமக்கு வேறு லெவலில் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டில் மளிகை பொருட்கள்லாம் இந்த மாதிரி பாக்கெட்டில் தான் வாங்குவோம். நம்ம வந்து சேமியா பாஸ்தா இந்த மாதிரி பொருட்கள்லாம் வாங்கி யூஸ் பண்ணிவிட்டு மீதி இருக்கிறத அப்படியே இதே பாக்கெட்லேயே தான் கட்டி வைப்போம். இதை ஸ்டோர் பண்ணுறதுக்காக நம்ம வந்து வேற ஒரு டப்பா தேடிட்டு இருக்க மாட்டோம். ஸோ இந்த மாதிரி இருக்கிற பொருட்களை இதே பாக்கெட்லேயே கொஞ்சம் கூட வண்டு பூச்சி எதுவுமே வராமல் ரொம்ப ஈஸியாக எப்படி ஸ்டோர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எல்லா வீட்லேயுமே இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாட்டில் இருக்கும். இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிவிட்டு வேண்டான்னு தூக்கி தான் போடுவோம். ஸோ இந்த பாட்டிலில் இருக்க மேல் பகுதியை மட்டும் இந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பழைய கத்தியை நல்ல நெருப்பில் சூடு பண்ணிவிட்டு லைட்டாக இந்த மாதிரி பாட்டிலில் வச்சு கட் பண்ணிங்கனாலே போதும் நமக்கு வந்து நல்ல ஈஸியாக கட் ஆகிடும். இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்திருக்க பாட்டிலோட இந்த பகுதியை நம்ம கவரோட வாய்ப்பகுதியில் வச்சு இந்த மாதிரி நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு மீதி இருக்கிற பக்கத்தை இந்த மாதிரி நல்லா மடித்து விட்டுருங்க. இந்த மாதிரி ஒரு ரப்பர் பேண்ட் எடுத்து இதை நல்லா டைட்டாக கட்டி விட்டுறலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாக்கெட் வந்து நல்லா சீல் ஆகிடுச்சு. இதுக்காக நம்ம இன்னொரு டப்பா எடுத்து இந்த மாதிரி சேமியாவெல்லாம் கொட்டி வைக்கணுன்ற அவசியம் இல்லை. இந்த மாதிரி நல்லா டைட்டாக சீல் பண்ணிட்டாலே போதும். இதுக்குள்ளே வண்டு பூச்சி எதுவுமே போகவே போகாது. நமக்கு வேணுங்கும் போது இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி தேவையானதை மட்டும் எடுத்துட்டு மறுபடியும் இந்த மாதிரி நல்லா க்ளோஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி தேங்காயெல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு நமக்கு நிறைய மெத்தட் இருக்குது. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற மெத்தட் வந்து தேங்காயை ஃப்ரெஷ்ஷாகவே குறைஞ்சது ஒரு 4 மாதம் அது எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஃப்ரெஷ்ஷாக எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். தேங்காயில் இருக்க நார் எல்லாத்தையும் உரிச்சிட்டு இந்த மாதிரி 2 உடச்சி எடுத்துட்டேன். இப்போ இந்த தேங்காயை நம்ம வந்து கீறி எடுக்கணும்னா கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து கீறி எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் ரொம்ப ஈஸியாக எடுக்கிறதுக்கு இந்த தேங்காயை அப்படியே எடுத்துகிட்டு போய் ஃப்ரீசரில் வச்சுருங்க. ஒரு மணி நேரத்துக்கு இது வந்து ஃப்ரீசர்லேயே இருக்கட்டும். ஃப்ரிட்ஜில் இல்லை ஃப்ரீசரில் வைக்கணும். ஒரு மணி நேரத்துக்கு அப்புறமா நம்ம ஃப்ரீசர்லேருந்து எடுத்தோம்னா இந்த தேங்காய் வந்து ஓட்லேருந்து ரொம்ப ஈஸியாக எடுக்க வரும். லைட்டாக நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணாலே போதும் ஈஸியாக தேங்காய் வந்து கலண்டு வந்துடும்.
தேங்காய் எல்லாத்தையுமே இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த தேங்காயில் பின்னாடி இருக்க கருப்பான பகுதியை மட்டும் நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். லைட்டாக கத்தி வச்சு இந்த மாதிரி கட் பண்ணிங்கனாலே ஈஸியாக நமக்கு வந்துடும். எல்லா தோலையுமே இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இதை வந்து நம்ம கழுவி எடுத்துக்கலாம். கழுவிட்டு இந்த மாதிரி ஒரு துணி வச்சு ஃபுல்லாக தொடச்சிருங்க. ஏன்னா இந்த தேங்காயை நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறோம். ஸ்டோர் பண்ண போகிற தேங்காயில் நமக்கு வந்து ஒரு சொட்டு தண்ணி கூட இருக்கவே கூடாது. அப்படி தண்ணி இருந்துச்சுன்னா தேங்காய் வந்து நமக்கு சீக்கிரமாக கெட்டு போயிடும். ஸோ இந்த மாதிரி நல்லா தொடச்சிட்டு இன்னும் ஒரு அரை மணி நேரத்துக்கு இதை நல்லா காய விட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா காஞ்சதுக்கப்புறமா இப்போது ஒரு மிக்சி ஜாரில் இதை வந்து குட்டி குட்டி பீசஸாக நம்ம வந்து கட் பண்ணி போட்டுக்கலாம். எல்லாத்தையும் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணதுக்கப்புறமா மிக்சியில் இதை வந்து பல்ஸில் போட்டு நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம். இதை வந்து நீங்கள் ரொம்ப போட்டு அரைச்சிடக்கூடாது. மிக்சியில் பல்ஸில் லைட்டாக ஒரு ரெண்டு மூணு தடவை விட்டு விட்டு எடுத்திங்கனாலே போதும். இந்த மாதிரி நல்லா உதிரி உதிரியாக பூ பூவாக நமக்கு வந்துடும். நிறைய பேர் வந்து தேங்காயை ஓட்டிலேருந்து ஈஸியாக எடுக்கிறதுக்கு இட்லி பாத்திரத்தில் வச்சு அவிப்பாங்க. ஸோ நம்ம வந்து அந்த மாதிரியெல்லாம் செய்யக்கூடாது. ஏன்னா நம்ம வந்து தேங்காயை ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறோம். அந்த மாதிரி செஞ்சுட்டு நீங்கள் தேங்காயை ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா நமக்கு ரொம்ப நாளைக்கே இருக்காது, சீக்கிரமாக கெட்டு போயிடும். ஸோ இதை வந்து கொஞ்சம் நேரம் நீங்கள் ஃப்ரீசரில் வச்சுட்டு எடுத்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக எடுக்க வரும். இப்போ இந்த தேங்காயை நீங்கள் வந்து நல்ல ஒரு ஆர்டிட்டான கண்டெய்னரில் போட்டு ஃப்ரீசரில் வச்சுக்கிட்டிங்கனாலே இது வந்து ஒரு 4 மாதத்துக்காக அப்படியே இருக்கும், எந்த பிரச்சனையும் வராது. உங்களுக்கு தேவைப்படுறப்போ இதை வந்து நீங்கள் ஃப்ரீசர்லேருந்து வெளியே எடுத்து வச்சுட்டு இதை நல்லா ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து சட்னி அரைக்கிறதுக்கோ இல்லை பொரியலை சேர்க்கறதுக்கோ யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன், ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டில் ஃபெஸ்டிவல் டைமில் ஸ்வீட் செய்கிறதுக்காக இந்த மாதிரி ஏலக்காயெல்லாம் பொடி பண்ணி வச்சுருப்போம். நம்ம வந்து இந்த மாதிரி ஏலக்காய் பவுடரெல்லாம் கடையில் போய் வாங்க மாட்டோம். நம்ம வீட்டில் இருக்க ஒரு 15-20 ஏலக்காயை போட்டு இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்தோன்னா நமக்கு வந்து ஏலக்காய் பவுடர் ரெடி ஆயிரும். இந்த மாதிரி நம்ம செய்கிற ஏலக்காய் தூளில் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி நார் நாராக இருக்கும். ஏலக்காய் வந்து சரியாக அரைப்படாமல் அங்கங்கே ஒரு மாதிரி நார் நாராக இருக்கும். இதை வந்து நம்ம ஸ்வீட்டில் சேர்த்து செய்யும்போது ஸ்வீட் சாப்பிட்றவங்களுக்கும் ஏலக்காயோட தோல் வந்து நாக்கில் தட்டுப்படும். ஸோ இந்த மாதிரி ஏலக்காய் வந்து நார் நாராக இல்லாமல் நல்லா பவுடராக நைஸாக அரைப்படுறதுக்கு நம்ம என்ன பண்ணணுங்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு பேனை லைட்டாக சூடு பண்ணிவிட்டு அதில் உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஏலக்காயை போட்டுட்டு இதை வந்து நம்ம லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை வந்து நல்லா குறைச்சி வச்சுட்டு 1 நிமிஷத்துக்கு லைட்டாக ரோஸ்ட் பண்ணிங்கனாலே போதும், ஏலக்காய் வந்து நல்லா கிறிஸ்பியாக வந்துடும். நல்லா வறுத்துட்டு இதை வந்து நம்ம வேறொரு பிளேட்டுக்கு மாற்றி நல்லா ஆற விட்டுடலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக சுகரும் சேர்த்துக்கலாம். ஏன்னா ஏலக்காயை வந்து நம்ம ஸ்வீட்டில் தான் போட போகிறோம். ஸோ கொஞ்சமாக நான் வந்து சுகரும் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி நம்ம ஏலக்காயை லைட்டாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு அரைக்கும்போது இதிலேருந்து நமக்கு வந்து நார் நாராக வராது, நல்லா ஃபைன் பவுடராக அரைப்படும். காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைஞ்சிருக்குன்னு. முன்னாடி நான் காட்டினது வந்து ஏலக்காயை வறுக்காமல் நான் வந்து பவுடர் பண்ணது, அதனால தான் அது வந்து ஒரு மாதிரி நார் நாராக இருந்துச்சு. இப்போ நம்ம வறுத்துட்டு பவுடர் பண்ணது பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைஞ்சிருக்குன்னு. ஸோ நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம். நிறைய பேர் வந்து நம்ம வீட்டில் தோசை சப்பாத்தியெல்லாம் சுடுறதுக்கு நான்ஸ்டிக்கை விட இந்த மாதிரி இரும்பு தோசைகள் யூஸ் பண்ணுவீங்க. இந்த மாதிரி இரும்புக்கல்ல நம்ம ஒரு தடவை சப்பாத்தி சுட்டுட்டோம்னா அடுத்த தடவை தோசை ஊற்றும் போது நமக்கு தோசை வந்து சரியாகவே எடுக்க வராது, கல்லுலேயே ஒட்டிக்கிட்டு அங்கங்கே பிஞ்சு பிஞ்சு வரும். ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து தோசை சரியாக எடுக்க வர மாட்டேங்குது, அங்கங்கே பிஞ்சு பிஞ்சு வருதுன்னா இந்த பிரச்சனையை நம்ம 1 நிமிஷத்தை சரி பண்ணிடலாம். இந்த மாதிரி கொஞ்சமாக புளி எடுத்துக்கங்க. இந்த புளியை சின்னதாக நீங்கள் வந்து ஒரு காட்டன் துணியிலையோ இல்லைனா ஒரு டிஷ்யூலேயோ இந்த மாதிரி நல்லா சுற்றிட்டு ஒரு ரப்பர் பேண்ட் வச்சு நல்லா டைட்டாக கட்டிடுங்க. இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு தோசைகள் லைட்டாக சூடானதுக்கப்புறமா இதில் ஒரு 4 டிராப் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. இப்போது இதை வச்சு எல்லா பக்கமும் நல்லா தேய்ச்சி விட்டுறலாம். எந்த இடத்துலலாம் உங்களுக்கு வந்து தோசை ஊட்டிக்கிட்டு எடுக்க வர மாட்டேங்குதோ அந்த இடத்துல கொஞ்சம் அழுத்தி நல்லா தேய்ச்சி விட்டுருங்க. இந்த மாதிரி டைமில் நிறைய பேர் வந்து வெங்காயத்தை கட் பண்ணி தோசைகளில் தேய்ப்பாங்க. இந்த மாதிரி நம்ம வெங்காயத்தால் தேய்க்கும் போது வெங்காயம் வந்து நமக்கு யூஸ் பண்ண முடியாது, வேஸ்ட் ஆயிரும். ஆனால் இந்த மாதிரி நம்ம வந்து புளி வச்சு தேய்க்கும் போது அடுத்தடுத்த டைமும் நம்ம இதையே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டதுக்கப்புறமா நீங்கள் தோசை ஊற்றி பாருங்கள். தோசை வந்து கல்லில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் நல்லா மெல்லிஸாக கிறிஸ்பியாக வரும், ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம எல்லார் வீட்லேயுமே இந்த மாதிரி நிறைய மரக்கரண்டி இருக்கும். இப்போல்லாம் பெரும்பாலும் எல்லாரும் மரக்கரண்டி யூஸ் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிட்டோம். மரக்கரண்டி யூஸ் பண்ணோன்னா நம்ம பாத்திரம் வந்து ஸ்க்ராச்சஸ் ஆகாமல் ரொம்ப நாளைக்கு புதுசு மாதிரியே நமக்கு மெயின்டைன் பண்ண முடியுது. ஆனால் இந்த மாதிரி உடன் ஸ்பூன்ஸ் எல்லாம் நமக்கு வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மாதிரி கிடையாது. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கரண்டியெல்லாம் ஒன்ஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணிவிட்டு கழுவிட்டு அப்படியே வச்சுருவோம். ஆனால் இந்த மாதிரி மரக்கரண்டியெல்லாம் நம்ம வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும், அப்போ தான் நமக்கு வந்து ரொம்ப நாளைக்கு வரும்.
இந்த மாதிரி மரக்கரண்டி எல்லாம் நம்ம சரியா கிளீன் பண்ணல அப்படின்னா இதுல ரொம்ப சீக்கிரமா நமக்கு வந்து ஃபங்கஸ் வந்துடும். ஒரு மாதிரி வெள்ளை வெள்ளையா அங்கங்க திட்டு திட்டா இருக்கும். ஸோ இந்த மாதிரி மரக்கரண்டி எல்லாம் எப்படி ப்ராப்பரா கிளீன் பண்ணி ரொம்ப நாளைக்கு நம்ம யூஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த பிளேட்ல நான் வந்து கொஞ்சமா உப்பு எடுத்திருக்கேன், கூடவே இந்த மாதிரி பாதி அளவுக்கு எலுமிச்சை பழம் எடுத்திருக்கேன். இப்போ இந்த லெமன்ல கொஞ்சமா உப்பு தொட்டுட்டு கரண்டி ஃபுல்லாவே நல்லா தேய்ச்சி விட்டுருங்க. இந்த இடத்துல எல்லாம் ஒரு மாதிரி கரையா இருக்கு பாருங்க, இங்கெல்லாம் நம்ம வந்து நல்லா அழுத்தி தேய்ச்சி விட்டுக்கலாம். 2 வாரத்துக்கு ஒரு தடவை எல்லா மரக்கரண்டியையுமே இதே மாதிரி நல்லா தேய்ச்சிட்டு கழுவி எடுத்துருங்க. இப்போ ஒரு துணி வச்சு இந்த மாதிரி கிளீனை தொடச்சிட்டு ஃபுல்லா காய விட்டுருங்க. இந்த மாதிரி மரக்கரண்டி எல்லாம் ஈரத்தோடய நீங்கள் எடுத்து ட்ராயரில் வைக்கக்கூடாது, நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா தான் நீங்கள் வந்து ட்ராயரில் வைக்கணும். ஈரத்தோடய வச்சிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக ஃபங்கஸ் வந்துடும். ஸோ இதே மாதிரி நீங்கள் வந்து உங்களோட மரக்கரண்டி எல்லாத்தையுமே மெயின்டைன் பண்ணிங்கன்னா இதில் வந்து நமக்கு ஃபங்கஸ் வராமல் கரண்டி வந்து டக்குன்னு உடஞ்சிடாமல் ரொம்ப நாளைக்கு புதுசு மாதிரியே மெயின்டைன் பண்ணலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். எந்த டிப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுங்கிறதா கீழே இருக்க கமெண்ட்டில் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம பிஸ்மி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதுல ஆல் ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.